ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டூ வீலர் ஃபோர் வீலர் விற்கும் போது, நீங்கள் செகண்ட் ஹேண்ட் விற்கும் போது என்னென்னா என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்குரிய ஐடியா சஜஷன் அது மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு கதை நான் என்னுடைய அனுபவத்தில் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேள்விப்பட்ட கதைகளை சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு டூ வீலர் வந்து ஒரு புரோக்கர் மூலமாக விற்கிறாரு, அது ஒரு 8000 ரூபாய்க்கு விற்கிறாரு. விற்றுட்டு ஒரு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழித்து வந்து என்னென்னாக்கா கோர்ட்லேருந்து நோட்டீஸ், இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு, கையெழுத்தும் வாங்கி வச்சுருக்காரு, ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டில் வந்து சைன் வாங்கி அதோட ஜெராக்ஸ் வாங்கி வச்சுருக்காரு, ஐடி கார்டெல்லாம் ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சுருக்காரு. ஒரு 1.5 மாதம் கழித்து கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது. நோட்டீஸ் வந்தாருனாக்கா ஒரு 25 லட்சரூபா ரெக்கவரி சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க ஒரு அட்வொகேட் ஒருத்தர். ஏன்னா அது டூ வீலர் வாங்கினவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்ட உடனே அவங்க ஒரு அட்வொகேட் வந்து சூட்டு ஃபைல் பண்ணி கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது. பித்தவருக்கு வந்து ஒன்றும் தலையும் புரியல, காலும் புரியல. என்னடா அது, நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் பர்ஃபெக்டாக தானே வச்சுருந்தோம், நாம எல்லாத்தையும் ஒழுங்காக இன்சூரன்ஸ்லாம் வேலிட் இன்சூரன்ஸ் தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டு நோட்டீஸுன்ன உடனே போலீஸு கேஸுனாலே எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அதனால் அந்த பயத்தில் வந்து என்னன்னாக்கா ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போகிறார். உடனே அட்வொகேட் எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்துட்டு, இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஒரு 29வது நாளில் வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, ஒரு வண்டி விற்றுட்டு 30 நாள் வரையில் வந்து என்னென்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த கேப் அந்த பீரியட் வந்து ஒரு ப்ரீத்திங் டைம் ஒன்று இருக்குது, அந்த டைத்துக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் வந்து சஜஷன் கொடுத்ததுனால வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் நிம்மதி வருது. நிம்மதி வந்ததுக்கப்புறம் இன்சூரன்ஸும் வேலிட் இன்சூரன்ஸ் இருந்ததுனால அவங்க கிளைம் வந்து என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கதை எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் டூ வீலர் விற்றீங்கனாக்கா விற்றதோடு உங்களோட வேலை முடிஞ்சிட போகிறது கிடையாது. அவர் அவரோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாரா அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி பண்ணலன்னா அதுக்குரிய ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கணும். இது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு வண்டி வந்து விற்கிறதுக்கு சொல்கிறாரு. ரெண்டு காலேஜ் பசங்க வந்து வாங்குறாங்க, ஒரு 8500 ரூபா 9500 ரூபா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரெண்டு பசங்களும் வராங்க, ஒரு 500 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. ரெண்டு பசங்களும் 500 ரூபா கம்மியாக கொடுத்துட்டு, அங்கிள் என் கையில் பைசா இல்லை, பேச்சுலர் பசங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிற பசங்க, எங்ககிட்ட 500 ரூபா கம்மியாக தான் இருக்குது, இப்போ நான் 500 ரூபா கம்மியாக கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் நான், அதுக்கப்புறம் வந்து கொடுத்துட்டு அந்த 500 ரூபா கொடுத்துட்டு நான் வந்து டாக்குமெண்ட்லாம் வாங்கின்னு போகிறேன் அப்படின்ட்டு வாங்கின்னு போயிடுறாங்க. போயிட்டு 1 வருஷம் ஆகி போச்சு. போயிட்டு 1 வருஷம் ஆன உடனே அதுக்கப்புறம் எந்த விதமான ஃபீட்பேக்கும் இல்லை. அவர் வந்து ஒரு அரசுத்துறை அதிகாரிக்கிட்ட கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் காப்பி ஒன்று வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு அவர் அந்த காப்பியை வாங்கி வச்சுக்கிறாரு. இந்த கதையை வந்து அவர் சொல்லிவிட்டு அந்த அரசு அதிகாரி என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி வாங்கின்னு போகிற பசங்க ஏதோ ஒரு செயின் ஸ்நாச்சிங்லேயோ ஒரு ரேப்லேயோ ஒரு மர்டர்லேயோ எதுலேயோ ஒன்றில் மாட்டும்போது அந்த வண்டி வந்து உங்கள் பேரில் இருக்கும். உங்கள் பேரில் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து என்னென்னா அந்த வண்டி தான் வந்து மாட்டோம். அந்த ஒரு ஏதோ ஒரு காடு உள்ளே போயிட்டு ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வண்டியை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அந்த வண்டி நம்பர் வச்சுருந்தான் ட்ரேஸ் பண்ணின்னு வருவாங்க. ட்ரேஸ் பண்ணின்னு வந்தாங்கன்னா நேராக உங்கள் வீட்டு வாசலில் வந்து போலீஸ் வந்து நின்று உங்களை தூக்கின்னு போய் உள்ளே போட்டுருவாங்க. முதல்ல வந்து உங்களை தூக்கின்னு போயிட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற என்கொயரிலாம், நான் விற்றேன், நான் 500 ரூபா கம்மியாக வாங்கினா டாக்குமெண்ட் கொடுக்கல என் கையில் தான் இருக்குது எது சொன்னீங்கனாலும் ஃபஸ்ட்டு முதல் குற்றவாளி வந்து நீங்களாயிடுவீங்க. இது ஒரு கதை ஒன்று. அதே மாதிரி வந்து ஒரு பார்க்கிங் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு கார் பார்க்கிங் இருக்குது அப்படின்னாக்கா, மற்ற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவங்கள யாரோ உங்களுடைய பார்க்கிங்கில் வந்து அவங்களுடைய டூ வீலரை விட்டுருந்தாலோ இல்லை உங்கள் வீட்டு வாசலில் வந்து தேவையில்லாத நபர்களுடைய காரோ டூ வீலரோ இருந்ததுன்னா அதில் வந்து ஏதாவது தவறான பொருட்கள் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து அது மாதிரி விட்டுட்டு போனாங்கனாக்கா நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணாதீங்க. சார் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுட்டு போகிறோன்னு சொல்லிட்டு 1 வாரம் இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த வண்டி வந்து ஏதாவது ஒரு தவறான வழியில் பயன்படுத்திட்டு ஒரு எந்தவித பலவிதமான தவறான வழிகள், போதைப் பொருள் கடத்தலில் இருக்கலாம், இல்லைனாக்கா ஆக்சிடெண்ட்டு பண்ணியிருக்கலாம், இல்லைனாக்கா கொலை பண்ணியிருக்கலாம், இல்லைனாக்கா ஏதாவது குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்டுட்டு அந்த வண்டியை கொண்டு வந்து உங்களுடைய பார்க்கிங் ஏரியாவில் உங்களுடைய இடத்துல விட்டுருந்தாங்கனாக்கா அது வந்து என்னன்னா, இப்போது அந்த என்கொயரின்னு வரும்போது அந்த வண்டி நம்பரை வச்சுட்டு ட்ராக் பண்ணிட்டு வரும்போது இல்லை இந்த இடத்துல இந்த வண்டி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு வந்தாங்கனாக்கா உடனே உங்களுடைய இடத்துல தான் அந்த வண்டி இருந்ததுன்னா நீங்கள் தான் அந்த ஒரு குற்றத்துக்கு வந்து நீங்களும் ஒரு பொறுப்பாளி ஆகிடுவீங்க. அதனால் வந்து இதையும் வந்து நீங்கள் வந்து என்னன்னாக்கா பார்த்துக்கோங்க. ஒருத்தர் ஒரு வண்டியை வந்து விற்று 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கனாக்கா போலீஸ் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஆஃபீஸ் வந்துட்டு இது மாதிரி வந்து சார் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாங்கின உடனே போயிருக்காரு. போன உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பதப்பதைப்பு
டென்ஷனில் வந்து கேட்ட உடனே இது மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய அரசு இல்லை அரசு இதில் வந்து பெரிய உயர் அதிகாரியோட மனைவியோட சங்கிலி பறிப்பில் வந்து என்னென்னா உங்கள் வண்டி நம்பர் மாட்டியிருக்க, உங்கள் வண்டி நம்பர் மாட்டினதுனால வந்து என்னென்னாக்கா அது வந்து நீங்கள் உங்களை கூப்பிட்டு விசாரி சார் நான் அதை 8 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டேன் நான் அந்த வண்டி அப்படின்னு, நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டீங்க சார் பட் ஆஸ் பர் வந்து ரெக்கார்டு வந்து என்னென்னா உங்கள் பேர் தான் இருக்குது அப்படின்றதுனால உங்களை வந்து விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போயிட்டு அவர் ஒரு 3 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இன்னும் அதை பயங்கரமாக தரவாக செக் பண்ணி இவர் வித்ததுக்குரிய ஏதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கும் இல்லைனா அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நாள் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா இவரை நான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்ன உடனே அதுக்கப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு அந்த வண்டி செயின் ஸ்நாச்சிங்கில் மாட்டிக்கின்னு அந்த ஸ்நாச் பண்ணவங்களை பிடிச்சிட்டாங்க இவர் வந்து தப்பிச்சு வந்தார். இல்லை அவங்க தப்பிச்சு அந்த ஆள்கள் மாட்டாமல் விட்டுட்டாங்கனாக்கா இவங்க வந்து என்னென்னா இவரை தான் முதல் குற்றவாளியை போட்டு இவருக்கு சம்மந்தமே இல்லாமல் எந்த விதமான சம்மந்தம் இல்லாத குற்றமும் பண்ணாமல் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கம்மியாக வீத்துட்டு வண்டியை வீத்துட்டு ஒரு மிகப்பெரிய கொலை கேஸ்லேயோ மாட்டுறதுக்கு பதில் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் பக்காவாக செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னாக்கா கூடயே இருந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படியே பண்ணுறதுக்கு இருந்தாலும் இந்த பேச்சுலர் பசங்கள்லாம் வந்து என்னென்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கியிருக்கிற பசங்கள்லாம் வந்து என்னன்னாக்கா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு காலேஜ் முடிக்கிற வரையில் வண்டி வேணும் அப்படின்ட்டு அந்த பசங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ட்ரான்ஸ்ஃபர் பற்றியெல்லாம் கவலையும் பட மாட்டாங்க கையில் பைசா வந்து இருக்கிற பைசாவை கொடுத்துட்டு வண்டியை எடுத்துன்னு போவாங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து எந்த விதமான தவறுகள் செய்யறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து என்னென்னா ஒரு வண்டியை நீங்கள் விற்கும்போது இந்த மாதிரி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு ஃபார்ம் 28, 29, 30 பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சர்டிஃபிகேட்டு ரோட் டேக்ஸு அட்ரஸ் ப்ரூஃபு வாங்குகிறவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு வாங்குங்க ஃபோட்டோ வாங்குங்க சேல் ரெசிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் போனோன்னா 5 ரூபா 10 ரூபா கொடுத்தீங்கனாக்கா இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் கிடைக்கும். கிடைச்சதுனாக்கா அது எல்லாத்தையும் வாங்கி ப்ராப்பராக அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அது எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கை நாட்டு ஒன்றாலும் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு காப்பி ஒன்றத்தை வச்சுட்டு அவன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறானான்றது பார்க்கணும். இன்கேஸ் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டான்னா ஒரு போலீஸில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டோ அது ப்ராப்பராக ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்டு அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கனாக்கா நீங்கள் வந்து பயங்கர சேஃபு. இல்லைனாக்கா ஒரு 2-வீலரோ 4-வீலரோ வித்துட்டு பல நாள் கழித்து எந்த டைப்பில் வேணாலும் பிரச்சனை வரத்துக்குரிய உங்களுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சஜஷன் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரியான விற்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச். பை.